அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுதானது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தருகின்ற நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்வார்கள். அவ்வாறாக இன்றைய நாளில் சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையில் பல பல பகுதிகளை உங்களுக்காக தந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் முதல் பகுதியாக, அதாவது வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான நல்ல நேரமானது காலை 9:15 தொடக்கம் 10:15 வரையிலும், மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரையிலும் காணப்படுகின்றது. அதே நேரம் ராகுகாலமானது பகல் 12:00 தொடக்கம் 1:30 வரையிலும், யமகண்டமானது காலை 7:30 தொடக்கம் 9:00 வரையிலும் காணப்படுகின்றது. ஆகவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாக அமைந்திருந்தது. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியில். அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். இடறினும் தளறினும் என தொடு நோய் தொடரினும் உனக்கழல் தொழு தெழுவேன் கடல் தனில் அமைதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆபடி துறை அரணே ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் புரட்டாதி மாதம் 25 12/10/2023 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளெல்லாம் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை இன்றைய சிவனாலயங்களிலே சாயங்கால வேளையிலே பிரதோஷ கால விசேஷ அபிஷேகம் பூஜை வழிபாடுகள் உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு சிறந்த நாள் பிரதோஷ விரத நாள். அவ்வாறு சிவனாலயங்களிலே இந்த பிரதோஷ மூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நந்தியம்பெருமாளத்திலே இருந்து சிறப்பான அபிஷேகங்களோடு ஆராதனைகள் நடைபெறும். அந்த நந்தியம்பெருமாளை இரண்டு கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம். அவ்வாறு பிரதட்சணம் பெறுகின்ற பொழுது வழமை போல ஆலயத்தை சுற்றி வராமல் நந்தியம்பெருமாளத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமாளத்திலே வந்து இவ்வாறு மூன்று முறை
சோமசூத்திர பிரதட்சிணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதட்சிணம் செய்யப்பட்டு பிரதோஷமூர்த்தியானவர் பலம் வந்து அழியவர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற ஒரு சிறப்பான நாள் சிவன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற இந்த பிரதோஷ காலம். நாளை மறுநாள் சனிக்கிழமை புரட்டாதி மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை. அன்றைய தினம் அமாவாசை திதி, பிதிர்கடங்கள், இந்த மகாலய பட்சத்தினுடைய நிறைவு நாள். இந்த மகாலயம் என்கின்ற பொழுது மறைந்த பிதிர்களெல்லாம் நம்முடைய இல்லம் தேடி வந்து வாசலிலே நிற்பார்களாம். அதனால் இந்த 15 திதிகள் இந்த மகாலய பட்சம் என்று அவரவர் தங்களுக்கு வசதியான நாளிலே விரதம் இருந்து இந்த தர்ப்பணங்களை சிராத்தங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு இந்த மகாலய பட்சம் ஆரம்பித்து நாளை மறுநாள் சனிக்கிழமை நிறைவு பெறுகின்றது. இவ்வாறு இந்த பிதர்களுக்கு செய்கின்றதாகிய இந்த சிராத்தங்கள், தர்ப்பணங்கள், தானங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது இப்போ நமக்குள்ளே ஒரு வினாயலும் 10 வருடங்களுக்கு முன்பு மறைந்த எங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பெரியப்பாவோ சித்தப்பா யாரோ குடும்பத்திலே மறைந்தவர்கள், அவர்களுக்கு இப்பொழுது நாங்கள் இங்கே தர்ப்பணம் செய்தாலோ சிராதங்கள் செய்வதனாலோ அது அவர்களுக்கு போய் சேருமா என்ற ஒரு வினா நமக்குள்ளே வரும். நிச்சயமாக அதற்காகத்தான் அந்த சிராதத்திலே புண்ணியவாதனம் முடித்ததும் அந்த அனிக்கையை பெற்று அவர்களுக்கு அந்த சிராதம் செய்கின்றவர்களுக்கு இந்த பூநூல் அணிவித்துக் கொள்வார்கள். அணிவித்ததும் கையிலே பூவும் தண்ணீரும் கொடுத்து பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை சாட்சியாக வைத்து நான் என்னுடைய தகப்பனாருக்கோ அல்லது தாயாருக்கோ இந்த சிராதம் தர்ப்பணம் செய்கிறேன், சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுத்து மலர்கள் தூவி அந்த சூரியனை பூவின் நீரும் கொண்டு வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. அது வீட்டுக்கு வெளியிலே ஒரு கும்பம் வைத்திருப்பார்கள் சூரிய பகவானுக்கு. அங்கே சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து அந்த கும்பத்திலே பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணி சொல்லி புரோகிதர் சொல்லுவார். சூரிய பகவானை சாட்சியாக வைத்து செய்யப்படுவது இந்த சிரார்த்தங்கள். அதற்கு தர்ப்பணங்கள், தானங்கள் கொடுக்கப்படுகின்றபோது நல்ல பலனையெல்லாம் தரும் என்ற நல்ல சிந்தனையோடு இதனுடைய தொடர்ச்சியை இந்த சூரிய பகவானுக்கு நாம் ஏன் இந்த சூரியனை சாட்சியாக வைத்திருக்கிறோம் என்பதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பகுதியை வழங்கிச் சென்ற சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள்களை உங்களுக்காக கூறி வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய நாளில் வந்து நான் உங்களிடத்தில் கூறவிருக்கின்ற திருக்குறளை பற்றி பார்த்தோமானால், அதாவது காலத்திற்கு ஏற்ற வகையிலான ஒரு திருக்குறளை தான் இன்றைய நாளில் கொண்டு வந்திருக்கின்றேன். அதாவது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மீண்டும் ஒரு முறை, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக அமைந்திருக்கின்றது. இந்த திருக்குறளானது வான் சிறப்பு என்றொரு அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக இருக்கின்றது. இக்குறளின் பொருட்பகுதியை பார்த்தோமானால்,
உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். மீண்டும் ஒருமுறை, உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். ஆகவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான திருக்குறளும் அதன் பொருட்பகுதியாக அமைந்திருந்தது. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளுக்கான ராசி பலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன்களானது, முதலில் மேச ராசியினருக்கு ஆதாயம் பல கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. டிசம்பர் ராசியினருக்கு சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு அசதி மிகுந்த நாளாக காணப்படுகின்றது. கடக ராசியினருக்கு கவலை நிறைந்த ஒரு நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு தாமதமான ஒரு நாளாக இருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு லாபம் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. துலா ராசியினருக்கு புகழ் பல கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கு ஆக்கம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. தனுசு ராசியினருக்கு நன்மைகள் பல கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு செலவு மிகுந்த ஒரு நாளாக இருக்கின்றது. கும்ப ராசியினருக்கு சிந்தனை உடைய நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. அதே நேரம் இறுதி ராசியாக மீன ராசியினருக்கு பரிசுகள் பல கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. ஆகவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன்களாக அமைந்திருந்தன.